அன்பார்ந்த நேயர்களே, திரு அவை நமக்கு தருகின்ற அற்புதமான ஆசீர், புனிதர்களை வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தை, அறிந்து கொள்கின்ற தெரிந்து கொள்கின்ற பாக்கியத்தை திரு அவை நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றது. நவம்பர் மாதம் 5ஆம் தேதி திரு அவை நமக்கு தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான புனிதர் புனித பெர்டில்லா. நீதிமொழிகளினுடைய 100 எழுதப்பட்டிருக்கின்ற இறைவாக்கு 2ஆம் அத்தியாயத்திலே சொல்லுகிறது, ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே, அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே, நேர்மையாளருக்கு அவர் துணை செய்ய காத்திருக்கின்றார், மாசற்றோருக்கு அவரே கேடயமுமாய் இருக்கின்றார். இந்த நீதிமொழிகளினுடைய இறை வார்த்தையை மனதிலே பதிய கொண்டவர்களாக இந்த புனிதருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது செல்வி ஜான்சி அவர்கள் வாசிக்க நாமும் கேட்டறிய விழைவோம். இன்று நாம் நினைவு கூறும் பெர்டில்லா பிரான்சில் உள்ள சோய்சோன் என்னும் ஊரில் பிறந்தார். இவர் சிறு வயது முதலே பக்தியிலும் தவ முயற்சியிலும் சிறந்து விளங்கி வந்தார். இதனாலே இவருக்கு சிறு வயதிலேயே துறவியாக மாற வேண்டும் என்ற எண்ணம் உருவானது. துறவர வாழ்வில் இவருக்கு இருந்த ஈடுபாட்டை கண்டு ஆயரும் தூயவருமான குன் என்பவர் இவரை ஆசீர்வாதப்பர் துறவர சபையில் சேர்த்து விட்டார். இவ்வாறு சேர்ந்த இவருடைய வாழ்வு எத்தகைய நிலையிலே சென்றது என்பதனை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் சொல்ல நாம் கேட்டறிவோம். ஆசீர்வாதப்பர் சபையில் ஒரு கன்னியாக தன்னுடைய துறவர வாழ்வை தொடங்கிய பெர்டில்லா அங்கு தாழ்ச்சியிலும் ஒழுக்கத்திலும் சபை ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்வதிலும் சிறந்து விளங்கி வந்தார். குறிப்பாக இவர் விருந்தோம்பலுக்கு பேர் போனவராக மாறினார். பாதசாரிகளோ பசியால் வாடி நிற்பவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் துறவர மடத்திற்கு வந்துவிட்டால் அவர்களை நல்ல விதமாய் உபசரித்து அனுப்பினார். துறவர சபையை சுற்றிலும் இருந்த கிராமத்துக்கு குழந்தைகளுக்கு கல்வியும் புகட்டி வந்தார். இந்த சமயத்திலே 2ஆம் குலோவிஸின் மனைவியான தூய பதில்ஸ்ட்ரிஸ் செலஸ் என்ற இடத்திலே புதிதாக ஒரு துறவு மடத்தையும் அவர் தொடங்கினார். இதற்கு யாரை தலைவியாக நியமிப்பது என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்த போது, தனக்கு தெரிந்தவர்களிடம் அவர் விசாரித்துக் கொண்டிருந்த போதும் பெர்டில்லாவினுடைய பெயர்தான் அவருக்கு மனதிலே பதிய வந்தது. பெர்டில்லாவை குறித்து அரசியான பதில்ஸ்ட்ரிஸ் நல்ல அறிந்திருந்தார். அவருடைய தாழ்ச்சியும் எடுத்துக்காட்டான வாழ்வும் எல்லாருக்குமே முன்மாதிரியாக இருக்கும் என்று அவரையே தான் நிறுவிய துறவர சபைக்கு தலைவியாக நியமித்தார். இதையெல்லாம் கனவிலும் நினைத்து பார்த்திராத பெர்டில்லா அப்படியே வியந்து நின்றார். இந்த வியப்பு ஓய்வதற்குள் பதில்ஸ்ட்ரிஸ் அரசியே ஒரு துறவியாக அந்த சபையில் சேரப்போகிறார் என்று கேள்விப்பட்டு இன்னும் வியப்படைந்தார். எல்லாம் இறைவனின் திருவுளம் என அதனை ஏற்றுக்கொண்டு தனக்கு கொடுக்கப்பட்ட பணியினை மிக சிறப்பாக செய்ய தொடங்கினார். நாட்கள் செல்ல செல்ல சபையிலே ஏராளமானோர் வந்து சேர்ந்தனர். ஈஸ்ட் ஏஞ்சலிஸின் அரசியான ஹீரோஸ்தேவின் அதில் வந்து சேர்ந்தார். இப்படி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அந்த சபைக்கு வந்து சாதாரண ஒரு துறவியாக வாழ்ந்து வந்தது பெர்டில்லாவிற்கு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் எல்லாரையும் ஒரு தாய்க்குரிய அன்போடு வழி நடத்தி சென்றார். இதனால் சபையிலே ஒற்றுமையும் உண்மையான அன்பும் பெருகியது. ஏறக்குறைய 46 ஆண்டுகள் சபையை நல்ல விதமாய் வழிநடத்தி வந்த பெர்டில்லா 705ஆம் ஆண்டு இறை அடி சேர்ந்தார். இவரிடமிருந்து இந்த நாளிலே நாம் கற்றறிய வேண்டிய பாடம் என்ன என்பதனை இப்பொழுது சொல்ல கேட்போம். தாழ்ச்சி. புனித பெர்டில்லாவின் வாழ்க்கை வரலாற்றை கேட்கின்ற போது அவர் தாழ்ச்சியில் மேலோங்கி இருந்ததுதான் நம்முடைய மனதிற்கு வந்து போகின்றது. புனித பெர்டில்லா சபை தலைவியாக மாறுவதற்கு முன்பாகவும் இருக்கட்டும், சபை தலைவியாக மாறிய பின்பாக இருக்கட்டும், அவர் தாழ்ச்சிக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாக விளங்கி வந்தார். புனித பெர்டில்லாவை போன்று நாம் தாழ்ச்சியில் சிறந்து விளங்குகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யூத சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு கதை. ஒரு சமயம் இளைஞர் ஒருவன் ரபியிடம் சென்று
நம் முன்னோர்கள் எல்லாம் இறைவனை முகமுகமாய் தரிசித்தார்களே, இன்றைக்கு அது ஏன் நம்மால் முடியவில்லை என்று கேட்டான். ரபி சிறிது நேரம் பொறுமையாக இருந்துவிட்டு பதில் சொன்னார், நம்முடைய முன்னோர்கள் இறைவனை முகமுகமாக தரிசித்தார்கள் என்றார். அவர்கள் உள்ளத்தில் தாழ்ச்சியோடு இருந்தார்கள், நாம் அவர்கள் அளவுக்கு தாழ்ச்சியாக இல்லை. அதனால்தான் நம்மால் இறைவனை முகமுகமாக தரிசிக்க முடியவில்லை என்றார். இதுதான் உண்மை. நம்மிடத்திலே தாழ்ச்சி இல்லை, அதனால்தான் நமக்கு இறைவனை காணுகின்ற பேரும் இல்லை. தூய பெர்டில்லாவினுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளினிலே அவரை போன்று உள்ளத்திலே தாழ்ச்சியோடு வாழ்வோம், செய்கின்ற பணிகளை மிகவும் உள்ளார்ந்த விதமாய் செய்வோம், எப்பொழுதும் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வோம், அதன் வழியாக இறையருளை நிறைவாய் சுதந்திரித்துக் கொள்ள விளைவோம். நேயர்களே, எம்மோடு இணைந்து கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு இந்த புனிதரை குறித்து அறிந்து கொள்ளச் செய்ய முற்பட்ட பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தைச் சேர்ந்த மறைத்திரு மரி அந்தோனிராஜ் அடிகளாருக்கு அருள்வாக்கு குடும்பமானது நெஞ்சார நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி மகிழ்வடைகின்றது. எம்மோடு இணைந்திருங்கள் நேயர்களே, நீங்களும் கேளுங்கள், பிறரையும் கேட்கச் செய்யுங்கள். இணைந்தே இறைவனை நாம் துதிப்போம்.